இறை இயேசுவில் எனக்கு அன்பார்ந்தவர்களே, நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசியும் உண்டாவதாக. இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் நாகூம் 1:7 திருவசனம். ஆண்டவர் நல்லவர், துன்ப நாளில் அவர் காவலரன் ஆவார், அவரிடம் அடைக்கலம் புகுந்தோரை அவர் அறிவார். இறை இயேசுவில் எனதருமை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன். சிலருக்கு நாம் நல்லவர்களாக இருக்க முடிகின்றது. அனைவருக்கும் நல்லவர்களாக நம்மை பிடிக்கும்படியாக நம்மால் வாழ முடிவதில்லை. அன்றைய தினம் நம் மனநிலை நன்றாக இருந்தால் எல்லோரிடமும் நன்றாக ஆசையாக பாசமாக பேசுவோம். அவர்கள் கேட்கின்ற உதவிகளை எல்லாம் மனமார செய்வோம் பாருங்களேன். சிரித்து பேசுவோம். ஆனால் அதே நேரம் அன்று நமக்கு மூட் சரியில்லை என்றால் தனியாக இருக்க விரும்புவோம். யாரிடமும் பேச மாட்டோம். குழந்தைகள், கணவர் ஏதாவது கேட்டால் எரிந்து விழுவோம். அன்றைக்கு பார்த்து ஏதாவது தப்பு நம் வீட்டில் யாராவது செய்து விட்டார்கள் என்றால் அவ்வளவுதான் நம்மிடம் மாட்டினார்கள் இல்லையா? இதுதான் சாதாரண மனிதர்களாகிய நம் இயல்பு. ஆனால் இது போன்ற அனைத்து எல்லைகளையும் கடந்த ஒருவர் இருக்கின்றார். அவர் பெயர் என்ன? அவர்தான் இயேசு கிறிஸ்து. அவர் எப்போதும் நல்லவர்தான், அதில் எந்த மாற்றமும் இருக்காது. நம் மனம்தான் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு குரங்கு போல் மாறிக்கொண்டே இருக்கும். இன்றைய வசனத்தை கொஞ்சம் கேளுங்களேன். ஆண்டவர் நல்லவர், துன்ப நாளில் அவர் காவல் அரணாவார், அவரிடம் அடைக்கலம் புகுந்தோரை அவர் அறிவார். ஆம், இயேசு நல்லவர். என்றும் அவர் நல்லவர். அவரின் கிருபை என்றும் உள்ளது. உங்களுக்கு ஏதேனும் கஷ்டம் வரும்போது அவர் காவலராக இருந்து உங்களை காப்பாராம். பாதுகாப்பும் அரணும் கொண்ட கோட்டை போல் இருந்து உங்களை காப்பாராம். அதனுள் நம்மை வைத்து எந்த தீங்கும் நேராமல் காத்து கொள்வாராம். அந்த காலத்தில் ஏன் கோட்டைகள் கட்டினார்கள் சிந்தித்ததுண்டா? தலைநகரை பாதுகாக்க, மக்களை மற்ற படையெடுப்பிலிருந்து காத்துக்கொள்ள. அந்த ஓங்கி நிற்கும் பிரம்மாண்ட கோட்டை எதை உணர்த்துகிறது? ராஜாவின் அதிகாரத்தை, செல்வத்தை, சக்தியை பகைவர்களுக்கு எடுத்து காட்டும். அதுபோலத்தான் நம் இயேசு நமக்கு அரண். அவர் பெயரை கேட்டாலே நமக்கு கஷ்டத்தை கொண்டு வர நினைக்கின்ற சத்துரு பயந்து ஓடிப்போவான். எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்று நீங்கள் இருந்தாலும் இயேசுவை நம்பி அவரிடம் அடைக்கலம் புகுந்து விடுங்கள். தன்னிடம் தஞ்சம் என்று விசுவாசித்து வந்த ஒரு பிள்ளைகளையும் ஒருவரையும் அவர் தள்ளிவிடமாட்டார். உங்கள் சூழ்நிலையை அறிந்திருக்கிறார். எப்படியான உதவி, எப்படிப்பட்ட விடுதலை உங்களுக்கு தேவை என்று அவருக்கு தெரியும். நிச்சயம் உங்களுக்கு உதவுவார். உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். எனவே ஏதேனும் இக்கட்டு வந்தாலும் சரி, அந்த இக்கட்டின் விளிம்பிலே நீங்கள் இருந்தாலும் சரி, இன்றே இயேசுவை இருக பற்றிக் கொள்ளுங்கள். ஜெபிக்கலாமா? இயேசுவே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் நீர். என்றென்றும் நல்லவராகவே இருக்கின்றவர் நீர். உம்மை துதிக்கின்றோம். உமது பிள்ளைகளாகிய எங்களுக்கு ஏதாவது துயரம் என்றால் ஓர் அரணாக இருந்து எங்களை பாதுகாக்கின்றீர். உம்மை நம்பினோரை என்றுமே கைவிடாத தேவன் நீர். உமது அன்பை எண்ணி புகழ்கின்றோம், துதிக்கின்றோம், ஆராதிக்கின்றோம். இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம், ஆமென். ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற
இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள். நன்றி.